ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் டூ இன்னைக்கு நம்ம சேனலில் ரீசெண்ட்டாக என்னென்ன பயங்கரமான அப்டேட்ஸ்லாம் வந்துருக்கு அது எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துக்கலாம் வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் பீஸ் அனிம வந்து என்ட்ட நம்ம தமிழ் டபுள் வருதுன்னு சொல்லிட்டு நானும் பயங்கர ஈகராக வெயிட் பண்ணியிருந்தேன் ஏன்னா ஓகே ஒரு ஹை ரேஞ்சான ஒன் பீஸ்னால் இப்போதைக்கு அட்ல டாப் மோஸ்ட் இடத்துல இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம தமிழ் டபுள் வந்தால் நல்ல விஷயம் தான் பட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம கார்ட்டூன் நெட்ஒர்க் சேனல் நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னு கூட சொல்லலாம் ஆக்சுவலி இவங்க வந்து நம்ம லேண்ட் ஆஃப் வானோலேருந்து தான் வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம் இதே தான் ஆல்ரெடி நம்ம கிரன்ச்சி ரோல் ஆப்லேயும் அவைலபிளாக தான் இருக்குது என்ன அது வெறும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் அங்கே அண்ட் மெயின் நம்ம ஜாப்பனீஸில் பட் நான் தமிழ் டபுளாக வருதுன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் நம்ம கார்ட்டூன் நெட்ஒர்க் மேபி பிகினிங் ஆர் ஸ்டார்டிங்லேருந்து வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு ஆனால் அவங்க என்கிட்ட வானோ மட்டும் தான் பண்ணுறாங்க ஸோ வானவார்க் எங்கே வரும்னா ஆஃப்டர் ஒரு எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் எபிசோட்க்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ட வானோவார்க்குன்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் ஆகும் நானும் ஆக்சுவலாக தான் இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஸோ இதுக்கு முன்னாடி வந்தது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஸோ அதெல்லாம் பார்க்காம டேரெக்டாக நான் வானவார்க்கு ப்ரோ எனக்கு புரியுமான்னு கேட்டிங்கன்னா புரியாது தான் லைக் புரிஞ்சிடும் பட் உங்களுக்கு அந்த கனெக்ட் அந்த ஃபீல் அந்த டச் எதுவுமே இருக்காது ஏன்னா ஒன் பீஸ் பிகினிங்லேருந்து பார்த்தா மட்டும்தான் அந்த ஒரு ஒரு கேரக்டரையும் பயங்கரமாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ இப்போது இப்போதைக்கு நம்ம லேண்ட் ஆஃப் வானோம் என்ற கார்ட்டூன் நெட்ஒர்க்கில் தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் எல்லா டப் லாங்குவேஜும் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க ஃப்ரம் மே ஃபிஃப்த்லேருந்து தான் எவ்ரி சண்டே ஒன் பிஎம் நெக்ஸ்ட் நம்ம ஃபாலோ அவுட் சீரீஸோட இப்போ தான் வந்து சீசன் டூவும் ரெனியூ பண்ணிட்டாங்க ஸோ இது ஆல்ரெடி லைக் நான் சீசன் ஒன் பார்க்கும்போது எனக்கே தெரிஞ்சிருச்சுன்னு புரிஞ்சிச்சு கண்டிப்பாக இதுக்கு நெக்ஸ்ட்டு நிறைய சீசன்ஸ் வரதான் போகுது பட் அஃபிஷியலி வந்து ப்ரைம் லைக் அமேசான் ப்ரைம் சைட்லேருந்து அவங்க தான் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணி டிக்ளேர் ஆகட்டும் பண்ணுவாங்க நாங்கள் ரெனியூ பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க நிறைய கன்சிடரேஷன்லாம் பண்ணுவாங்க ஆஸ் எ ப்ராஃபிட் வைஸில் வந்து உங்களுக்கு ஏதோ கிடச்சிருக்கா இல்லையான்னு இப்போதைக்கு ஃபாலோ அவுட் சீரிஸ் நல்லாவே போயிட்டுருக்கு பார்த்த வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டுலாம் யாரும் இருக்க மாட்டாங்க இன் கேஸ் அப்படி இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வாங்க அண்ட் ஏன் உங்களுக்கு பிடிக்கலாம் கூட மென்ஷன் பண்ணுங்கள் பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே டெஃபினட்டாக இது பிடிக்கும் ஏன்னா ஒரு ஹை குவாலிட்டி கொஞ்சம் சயின்ஸ் ஃபிக்ஷன் லெவலும் நல்லபடியாக பண்ணிட்டு ஸ்டோரி வைஸும் சூப்பராக ஒரு என்கேஜிங்காக கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு நியூக்ளியர் அட்டாக் நடந்ததுக்கு அப்புறமா எப்படி எல்லாம் சர்வை பண்ணிகிட்டு இருக்காங்க அது வால்ட்டாக இருக்கலாம் சர்ஃபேஸ் உலகமாக இருக்கலாம் இல்லை இந்த மாதிரி வினோதமான கவுலாகு இருக்கலாம் ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் என்கிட்ட அந்த ஃபாலோஅவுட் சீரீஸை வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக ஆகியிருக்காங்க ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ இது ஃபேமிலியாக பார்க்கலாமானா ஸோ ஃபேமிலியாக பார்க்க வேணாம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஸ்லைட்டான சில சீன்ஸ் அண்ட் விஷுவல்ஸ் எல்லாம் இருக்குது அண்டு கொஞ்சம் டாக் வந்து லேஸாக சில இடத்துலலாம் கொஞ்சம் அடல்ட்டாகவும் பேசுவாங்க ஸோ அதனால் இது ஃபேமிலியாக பார்த்தா அங்கஃபர்டபுளாகவே இருக்கும் ஸோ அதனால் தனியாக பாருங்க பை த வே சீசன் டூ இப்போ தான் ரெனியூ பண்ணியிருக்காங்க அதனால் இனிமேல் தான் மேக்கிங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ ஸ்டோரியிலேருந்து அதனால் கண்டிப்பாக இதுக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு ரிலீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ரிலீஸ் டேட்லாம் ரொம்ப லேட்டாக தான் அவங்க சொல்லுவாங்க அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஒன்னோட என்டையர் அனிமேட்டடான ட்ரெய்லர் இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவல் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஒன் ஃபுல்லாகவே ஒரு அனிமேட்டட் மூவி தான் அண்ட் அப் கமிங் இந்த படம் வேர்ல்டு ஃபுல்லாக தேட்டர்ஸில் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க செப்டம்பர் டுவெண்ட்டி இப்போதைக்கு வெறும் இங்கிலீஷ் மட்டும் தான் மல்டி டவ் லாங்குவேஜ் ஆனால் எந்த ஒரு அப்டேட்டும் இன்னும் வரல ஸோ அதனால் நம்ம வெறும் இங்கிலீஷ்லேயே வச்சுக்கலாம் இப்போதைக்கு ஸோ பை தவே இது என்ன ப்ரோ ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஒன் அண்டு இதை நான் கண்டிப்பாக பார்க்கணுன்னா ஆக்சுவலாக அவங்க அந்த அனிமேட் மூவி கொண்டு வந்த மெயின் ரீசனே என்னென்னா எல்லாம் இப்போ வந்து எல்லா ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் மூவி இருக்குது பார்த்தீங்கன்னா அதோட டோட்டல் ஆரிஜினல் ப்ரீக்குவலான ஒரு மூவியை அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க ரொம்ப மூவி நம்ம தான் பட் இப்போ அதுக்கு முன்னாடி லைக் ரொம்ப ரொம்ப இனிஷியலாக வந்து என்ன இருந்துருக்கு ஸோ அந்த ஒரு கான்செப்ட் ஸ்டோரி எல்லாத்தையும் நம்ம இந்த படத்தில் பார்த்துடலாம் வே ட்ரெய்லர் நானும் பார்த்தேன் நல்லபடியாக தான் இருக்கு எனக்கு ஒன்றே ஒன்று பிடிக்காதது அவங்களோட ஃபேஸு தான் ஏன்னா அது ஃபேஸு கொஞ்சம் ரொபாட்டிக் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் பட் அது வந்து அப்படி கொஞ்சம் ஹியூமனாயிட் ஃபேஸ் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ அது புரியுது அது நம்மளாம் கார்ட்டூன்ஸ்லாம் பார்த்துருக்கோம் அந்த டைம் அப்படி தான் இருந்திருக்கு ஸோ அதை அப்படியே அந்த இதை ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க அந்த மெத்தடை ஆனால் இருந்தாலும் அது கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாம் அண்ட் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் இப்போ தான் வந்து அஃபிஷியலி அனவுன்ஸு பண்ணுறாங்க விச்சரோட என்டயர் சீசன் ஃபைவோட நாங்கள் முடிக்க போகிறோன்னு அண்ட் அதுக்கு ரொம்ப பெரிய ரீசன் வந்து சொல்ல தேவை எல்லாேருக்குமே தெரிஞ்சது தான் நம்ம ஹென்ரி கெவல் போனதுலேருந்து கண்டிப்பாக விச்சர் சீரீஸே தடுமாறி இருக்குது அண்டு இப்போதைக்கு ஓகே நம்ம லியாம் சேம்ஸ் தான் உள்ளே வந்திருக்காரு பட் என்ன இருந்தாலும் அவர் நம்ம ஹென்ரி கேவில்ல் மாதிரி வர முடியுமா ஸோ பேசிக்லி அதனால் இப்போதைக்கு சீசன் ஃபைவோட நம்ம விச்ச சீரீஸை முடிச்சிருவாங்க அண்ட் என்ன பர்சனாக கேட்டால் அது சீசன் த்ரீயோடையும் முடிச்சிருக்கலாம் ஏன்னா அது கொஞ்சம் அப்படியே டவுன் ஃபாலாக தான் போயிட்டுருக்கு ஸோ என்கிட்ட எல்லா இதில் பார்த்தீங்கன்னா சீசன் ஒன் நல்லாயிருக்கும் சீசன் டூ அதோடு வந்து பயங்கரமாக கொண்டு வருவாங்க அண்டு அப்படியே தான் சீசன் த்ரீ பட் விச்சர் சீரீஸில் வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ஆன ஃபாலோ ஆயிருக்கு ஒன்று மட்டும் தான் சூப்பராக இருந்தது அதோட வந்து சீசன் டூ கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு அண்ட் சீசன் த்ரீ எல்லாம் ரொம்பவே வந்து டவுன் ஃபாலாக போயிருந்ததா ஸோ சீசன் த்ரீயோடு முடிச்சுருந்தா பெட்டராக இருந்திருக்கும் பரவாயில்ல ஏதோ நெட்ஃப்ளிக்ஸ் அவங்க ஏதோ ரெடி பண்ணி வச்சிட்டாங்க ஸ்டோரியிலேருந்து எல்லாமே ஸோ அது ஒரு கரெக்டான கன்க்ளூஷன் அவர் ஃபினிஷிங் கூட தரணும் தான் அப் டூ சீசன் ஃபைவ் தான் ஃபினாலேவாக இருக்க போகுது அண்ட் அதில் நம்ம ஹென்ட்ரி கேவெல்லாம் மாட்டார் ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சின் டேரண்டினோ ஸோ இவரோட கடைசியான ஒரு மூவி எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நிறைய இடத்துல ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தார் அண்ட் இதுக்கப்புறம் நான் மூவிலாம் எடுக்க மாட்டேன் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு அண்டு நான் வேணால் சின்ன சின்ன சீரிஸ் வேணால் எடுப்பேன்னு சொல்லிட்டு அவர் நிறைய ஸ்டேட்மெண்ட்லாம் தந்திருந்தாரு அண்ட் அந்த மூவி தான் இந்த த மூவி கிரிட்டிக் டைட்டிலு தான் த மூவி கிரிட்டிக்ஸுன்னு சொல்லிட்டு அண்ட் இதில் மெயினாக நம்ம பிராட் பீட்லாம் உள்ள மாதிரி தான் மெயின் லீடான ரோல்லாம் பேசியிருந்தாங்க ஃபைனலி இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த படத்தை ட்ராப் பண்ணிட்டாரு ஸோ இப்போ அவர் இந்த மூவியை எடுக்க போகிறது கிடையாது தான் ஸோ அவரை எடுக்கலைன்னா என்டையர் அந்த மூவியே ஃபுல்லி ஸ்டாப் லைக் என்ன சொல்கிறது அதை டெமாலிஷ் பண்ணிட்டாங்க இவர் எடுக்கலைன்னா வேறு யாரும் எடுக்கவும் முடியாது அந்த ரேஞ்சானது ஸோ அவர் தான் என்டர் ஃபுல் இந்த ஸ்டோரியிலேருந்து எல்லாத்தையும் வந்து அவர் கொண்டு வருவார் அண்டு இது எதுக்கு ப்ரோ ட்ராப் பண்ணியிருக்காங்கன்னா ஜஸ்ட் எ சேஞ்ச் ஆஃப் ஹார்ட்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அவருக்கு ஏதோ திடீர்னு ஏன்ச்சு எதுக்கு நம்ம அந்த மூவி எடுக்கிறோம் வேணாம் அந்த மாதிரி தோணு இருக்குது அண்ட் அதனால் என்டையர் படமே ட்ராப் பண்ணிட்டாங்க தான் அப்படி ஸ்டேட்மெண்ட் தராங்க பட் ரியாலிட்டியில் கொஞ்சம் அப்படி இருக்காது வேறு ஏதோ பெரிய விஷயமா இருக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஓல்டு பாய் மூவி டெஃபினட்டாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் அண்ட் எனக்கு சீரியஸாக தெரில எத்தனை பேர் வந்து கொரியன் ஒரிஜினல் வேர்ஷன் பார்த்துருக்கீங்களா இல்லை நம்ம இதுக்கப்புறம் இங்கிலீஷ் தனியாக ரீமேக் ஒன்று பண்ணியிருந்தாங்க ஹாலிவுட் சைட்லேருந்து அந்த வருஷனை பார்த்தீங்களான்னு நான்லாம் ஒரிஜினல் கொரியன் வருஷன் பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆன ஆள் அண்ட் இப்போது ஒரு இன்னொரு நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்ட் பாயோட என்டர் மூவி மேக்கர் இவர் தான் நம்ம பார்க் சேன் ஓக் ஸோ அவர் தான் ஒரிஜினல் கொரியன் வருஷன்லாம் எடுத்திருந்தாரான் அண்ட் இப்போ அவரே வந்து என்டர் நியூ டிவி சீரிஸ் எடுக்க போகிறாரா ஃப்ரம் நம்ம ஓல்டு பாய்லேருந்தே ஸோ மேபி ஓல்டு பாயோட அந்த கான்செப்ட் அதே சிம்லராக இருக்கிற மாதிரி கொண்டு வரலாம் லைக் மெயின் கோர் கான்செப்ட் வந்து படத்தோட நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ரிவென்ஸ் கேட்டாக இருந்தால் ஸ்டோரியாக இருக்கும் பட் ஜென்ட்ரிக்கான மூவி பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை வந்து ஒரு இடத்துல அடிச்சு வச்சுட்டாங்க ஃபோர் இயர்ஸ் கணக்காக அண்ட் அவனுக்கு கரெக்டான டைமில் சோர்லேருந்து எல்லாத்தையும் தந்துடுவாங்க அண்ட் அவனுக்கு நான் எதுக்கு இங்கே இருக்கேனே தெரியாமல் இருக்கும் ஸோ இதுதான் வந்து ஒரு மெயினான இந்த என்டர் ஓல்டு பாய் மூவியோட ஒரு யூனிக்கான கான்செப்ட் மேபி இந்த யூனிக்கான கான்செப்ட் வச்சு தான் என்டர் இப்போ சீரிஸ் எடுக்க போகிறான் அண்ட் இந்த சீரீஸ் லைக் சீரீஸ் வந்து கொரியன் சீரீஸ் மாதிரி இல்லாமல் இது ஃபுல்லாக கொஞ்சம் ஹாலிவுட் சீரிஸ் மாதிரி தான் இருக்க போது ஸோ ஸோ அதை அதை அப்படியே மென்ஷன் பண்ணால் லைக் அமெரிக்கன் சீரீஸ் மாதிரி அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஹென்ரி கேவல் ஆஸ் எ ஜேம்ஸ் பாண்டாக இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த டாக் ரொம்ப நாளாகவே போயிட்டுருக்கு ஆக்சுவலாக நெக்ஸ்ட்டு யார் ஜேம்ஸ் பாண்டுன்னு சொல்லிட்டு இந்த கொஷின் மார்க் இன்னும் கூட ஹாலிவுட் சைட்லேருந்து ஓடிட்டே தான் இருக்குது நிறைய ரூமர்ஸ் அண்டு என்னென்னமோ வருது தான் நிறைய சஜஷன்ஸோடு வராங்க நிறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸும் நான் நடிக்கிறேன்னு கூட மென்ஷனும் பண்ணியிருக்காங்க பட் இது வரைக்கும் ஃபைனலைஸ் இவர் தான் இவங்க தான் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் இது வரைக்கும் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை அண்ட் இதே மாதிரி தான் ஹென்ரி கவுல் வச்சு என்கிட்ட ஒரு ஜேம்ஸ் பாண்டான ட்ரெய்லரே வந்து ஃபேன்மேட் ஆட்டம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ பேசிக்கலி ஃபேன் ட்ரெய்லர் அண்ட் அதுக்கே வந்து டூ பாயிண்ட் த்ரீ மில்லியன் வியூஸ் மேலே தாண்டி இருக்கா ஸோ இதுவே வந்து ஒரு அவுட்லைன் ஆட்டோ சொல்கிறாங்க லைக் அப்கமிங் ஜெம்ஸ் பான் மூவி ஆஸ் நம்ம ஹென்ரி கேவல் நச்சா இன்னும் பயங்கரமாக இருக்கும் அண்டு ஹென்ரி கேவல்ஸ்க்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அண்டு அவரை கொஞ்சம் பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும் ரஃப் அண்ட் டஃப்பான காய் ஸோ அவரெல்லாம் நச்சா அல்டிமேட்டாக தான் இருக்கும் பட் இப்போதைக்கு லைனப்பில் எக்கச்சக்கமான ஆக்டர்ஸ் இருக்காங்க அண்டு எனக்கு என்ன தோணுதுதான் லைக் ஒரு யங்கான ஆக்டர் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் எனது சம்பவம் பெரிய ஃப்ரான்சைஸ் ஸோ அது வந்து அவர் நிறைய பாட்டாக வந்து ஈஸியாக அவரால் அது அதை நடிக்க முடியும் அண்ட் அது கொஞ்சம் கரெக்டாக போயிட்ருக்கோம் ஸோ கொஞ்சம் ஓல்ட் ஏஜான ஒரு ஆக்டர் வந்து தூக்கி போச்சா ஆனால் அப்கமிங் ஒன் ஆர் டூ தான் பண்ணுவார் அண்ட் அதுக்கப்புறமா அந்த கேரக்டருக்கும் அந்த ஏஜுக்கும் செட் ஆகாமல் போயிடும் ஸோ அதனால் கொஞ்சம் இன்னும் யங்கான ஆக்டர் தான் நல்லாயிருக்கும் அண்ட் ஹெண்ட்ரி இன்னும் யங்காக தான் இருக்காரு அண்ட் ஃபைனலி மை ஹீரோ அகாடமியாக என்ட்ட சீசன் ஃபோர் இப்போ நம்ம கார்ட்டூன் நெட்ஒர்க் சேனலையும் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபஸ்ட்லேருந்து தான் சொல்லியிருந்தாங்க அண்ட் எவ்ரி சண்டே ஒன் பிஎம் தான் வந்து ரிலீஸும் பண்ணுறாங்க ஸோ ஆக்சுவலாக நான் மை ஹீரோ அகாடமியாவை வச்சு தான் வந்து ஒரு பேஸ் லைனாக பார்த்து தான் நான் ஒன் பீஸ்க்கோ வந்து இந்த அப்டேட் தந்திருந்தேன் லைக் அவங்க மேபி ஸ்டார்டிங்லேருந்து கொண்டு வரலாம் நடுவில் இல்லாமல் ஆனால் ஒன் பீஸ் செம்ம பெரிய டிஸப்பாயின்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க ஸோ இன்கேஸ் இங்கே லேண்ட் ஆஃப் வானோர் நான் டேரெக்டாக பார்க்குறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் நீங்கள் வேணாம் அப்போ தான் லைக் அதை பார்த்துருவீங்க தான் இருக்கும் செம்மையாக தான் இருக்கும் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பாய்லஸ் ஆயிடும் அண்டு இதுக்கப்புறமா உங்களுக்கு அது முன்னாடியெல்லாம் பார்க்கணுன்னு தோணாது ஏன்னா இது வந்து லேண்ட் ஆஃப் ஆர்னர்லாம் கொஞ்சம் இப்போ ரீசெண்டாக க்ரியேட் பண்ணது அண்ட் அதனால் அதோட குவாலிட்டியிலேருந்து எல்லாம் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் அண்ட் நீங்கள் ஒன் பி ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குவாலிட்டி சேஞ்சும் தெரியும் நிறைய விஷுவல் சேஞ்சோ உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஏன்னா அது இயர்ஸ் கணக்காக வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்களா அண்ட் அங்கே லைனான ஸ்டோரி உங்களுக்கு தெரிய வரும் ஸோ நிறைய சின்ன சின்ன கேரக்டர்ஸ் இருக்காங்க அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்பவே பெருசாக இருக்குது அதான் நம்ம இனிஷியலி நம்மளுக்கு தெரியாது பட் லேட்டராக தான் நம்மளுக்கு தெரிய வரும் அண்ட் அதுக்காக ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தா தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் அண்ட் ஜென்ரிகாக மஹிரா அகாடமி எல்லாம் கண்டிப்பாக சீசன் ஒன்லேருந்தே பாருங்கள் அதெல்லாம் சூப்பராக இருக்கும் அண்ட் ஈஸியாக அவங்களுக்கு புரியும்